ஹாய் ஹலோ வணக்கம், திஸ் இஸ் நரசிகன். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நிலா ரசிகன் தமிழ் டியூட்டோரியல்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு அழகான வீடியோன்னு கேட்டிங்கன்னா ஸ்கின்ஃபைனர் பற்றி பார்க்க போகிறோம். இது அட்டகாசமான சாஃப்ட்வேருங்க, உண்மையிலே வேறு லெவலில் வேலை செய்யுது. ஆல்ரெடி இமேஜினோமிக் போட்ரேச்சர் பற்றி நம்ம பார்த்துருந்தோம். அந்த இமேஜினோமிக் போட்ரேச்சரை விட இது ஒரு பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்குது. சூப்பர்வான ஒரு பிளகின்ஸ், கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய தகவலை கொடுத்துட்ருக்கோம், தினம் ஒரு தகவல் அப்படிங்கிற பேரில் நிறைய தகவலை கொடுத்துட்ருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் இந்த படங்களை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, கேமராவில் லைட்டான சின்ன சின்ன கரெக்ஷன், கலர் கிரேடிங் மட்டும் பண்ண படம், ஃபேஸில் டீனாய்ஸில் எதுவும் போடலாம். ஓகேங்களா, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம போக போகிறது ஃபில்டர் போய்க்கிறோம். ஃபில்டரில் ஃபோட்டோ டூல் பேக்ஸ் அண்ட் ஸ்கின்ஃபைனர். ஸ்கின்ஃபைனர் ஓப்பன் பண்ண உடனே, இது ஒரு பெய்டு வெர்ஷனுங்க, நீங்கள் கண்டிப்பாக பெய்ட் பண்ணி வாங்கியவனும். ஓகே, இது ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு டிஃபால்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஆல்ரெடி மேலே பார்த்திங்கன்னா ஸ்கின் மாஸ்கிங் ஆட்டோமேட்டிக்காக பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸ்கின் மாஸ்கிங்கில் ஆட்டோமேட்டிக்காக ஸ்கின் மாஸ்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் வேணால் தனியாக மாஸ்க் பண்ணிக்கலாம். இது ஆட்டோவிலேருந்து கஸ்டமுக்கு மாற்றி நீங்கள் வேணால் தனியாக இந்த கலர் பிக்கரை எடுத்து ஸ்கின்னோட கலர் எங்கெங்கே இருக்குதோ நீங்களே பார்த்து பிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் கஸ்டமில் வச்சுருக்கேன், நான் ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணிடுறேன். இந்த கர்சரை எங்கெங்கே எடுத்துகிட்டு போகிறனோ அதுக்கு தகுந்த மாதிரி ரைட் சைடில் கலர் பிக்கர் பாக்ஸில் கலர் மாறும் பாருங்கள். ஓகேங்களா, நீங்கள் எந்த ஏரியா பிக் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி நம்பர் ப்ளஸ் கர்சரை எடுத்து ஜஸ்ட் ஓகே, இந்த இடம் எனக்கு ஓகேப்படுது, லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா, இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக விட்டுருங்க. ஓகேங்களா, ஸ்கின்னோட கலர் எங்கே இருக்கோ அது மட்டும் பார்த்து கரெக்டாக பிக் பண்ணிவிடும். இதை இந்த இடத்துல நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஸ்கின் டீட்டெயில்ஸில் ஸ்மூத்திங்கோட லெவலை லேசாக ஸ்லைடரை மேலே தள்ளுறோம். ஓகேங்களா, நமக்கு எங்கே போதுமோ அங்கே விட்டால் போதும். ஏன்னா ஒரிஜினல் டோனோட கொஞ்சம் மெர்ஜாகிற மாதிரி தான் இருக்கட்டும். நம்ம பண்ணுற கரெக்ஷன் எப்போவுமே ஓவராக பிளாஸ்டிக் மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே, ஃபைனில் லைட்டாக கொஞ்சம் மூவ் பண்ணலாம். ஓகேங்களா, மீடியம் லைட்டாக கம்மி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்லேயே பார்க்க முடியும் ஏதோ ஒரு பெட்டரான ஒரு நல்ல அவுட்புட்டுன்னு. எனக்கு தேவையான பெட்டர் அவுட்புட்டை வச்சு நான் முடிச்சுக்கலான்ட்டுருக்கேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா போர்ட்ரேட்டோட சைஸை நீங்கள் வந்து இங்கே நீங்கள் படத்துலேயே பார்த்துக்க முடியும். இங்கே நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா ஃபுல் சைஸ். ஓகேங்களா, ஃபுல் சைஸ் ஃபோட்டோகிராஃபி கண்டிப்பாக இது நீங்கள் ஆட்டோவிலேருந்து வெளியே கஸ்டம் வச்சு நீங்கள் மைனஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ பிக்சரில் நீங்கள் பார்த்துட்ருக்க மாதிரி நீங்கள் ஜூம் அண்ட் ஜூம் அவுட் பண்ணி கரெக்டான பிக்சரோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் லாஸ்ட்டில் இருக்கிறது ஸ்கின் டோன். ஸ்கின் டோனில் ஏதாவது நீங்கள் சேஞ்சஸ் பண்ண விரும்புனீங்கன்னா ஹியூ பட்டனை பிடிச்சி லேஸாக ஸ்லைடரை மேலே தள்ளுங்க. நீங்கள் ரோஸ் டிண்ட்டில் எல்லோ டிண்ட்டு வரணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஹியூ பட்டன் நெகட்டிவ் செட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக சேச்சுரேஷன். ஓகேங்களா, சேச்சுரேஷனில் எவ்வளோ வேணும்னு பூஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ப்ரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் அண்ட் ஷேடோஸ் ஹைலைட்ஸ். ஓகே, இது மட்டும் நம்ம சரியான முறையில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா எனக்கு ஓகே, பக்காவாக இருக்குது. இதை நாலே நாலு விஷயத்தை மட்டும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம்னா ஸ்கின் வேறு லெவலில் மாறிடும். ஓகேங்களா, இப்போ அப்ளை பண்ணிடுறேன். ஓகேங்களா, பிஃபோர் ஆஃப்டர் பார்த்துக்குங்க. நார்மலாக இமேஜ் நோமிக் போட்ரேச்சர் ப்ரோ அதிகமாக யூஸ் பண்ணுவோம், அதை விட இது பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்த ஒரு படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஃபோட்டோ டூல் பேக்ஸ் ஸ்கின் ஃபைனர். இந்த மாதிரி ஸ்டுடியோ போர்ட்ரேட்ஸில் அருமையான ஸ்கின் டோனை பண்ணி நம்ம அவுட்புட்டை வேறு மாதிரி மாற்றலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லி வீடியோஸ் போட்டுட்ருக்கோம், நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு நல்ல வீடியோவோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நில ரசிகன். தேங்க்யூ, பாய்.